ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு சௌமிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம வந்து சனிக்கிழமை மூணாம் கிழமை விரதம் சாப்பாடு, சாமிக்கு வந்து இன்னைக்கு வந்து சாப்பாடு குழம்பு ரசம் வடை பாயசம் எல்லாம் சமைச்சு நம்ம சாமிக்கு விரதம் விட போறோம். வாங்க சமைக்கலாம். நம்ம என்னென்ன சமைக்கிறோன்னு சொல்லிட்டு வீடியோல பார்க்கலாம். சாம்பாருக்கு வெங்காய மிளகாய் வணங்கிட்டு இருக்குங்க. இது வந்து வாழைக்காய் பொரியலுக்கு இப்போ வெங்காய மிளகாய் வணங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். வாழைக்காய்க்கு வெங்காய மிளகாய் நல்லா வதங்கிடுச்சுங்க. வந்து இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவு இருக்கும், அதை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த வாயு மாதிரி பிடிக்காது, அதனால தான் வாழைக்காய்க்கு வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம். இங்கே வந்து தக்காளி வதங்கிட்டு சாம்பாருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு, நம்ம வாழைக்காயை சேர்த்துடலாம். வாழைக்காய்க்கு உப்பு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்தாச்சு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வாழைக்காய்க்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு சிம்லையே மூடி வச்சிடலாம். நிறைய தண்ணி சேர்த்த வேண்டாம், ரொம்ப கொழகொழன்னு போயிடும். இங்கே சாம்பாருக்கு தக்காளி வதங்கிட்டுருக்கு. சாம்பாருக்கு வந்து என்னென்ன காய் சேர்த்துருக்கோன்னா முள்ளங்கி, கத்தரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்துட்டு அரசாணிக்காய் வாங்கிட்டு வந்தேன், அரசாணிக்காயும் போட்டுக்கலாம். இந்த காயெல்லாம் சேர்த்துடலாம். சாம்பார் தூள் வந்து நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து இப்போ ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துறோம். மஞ்சள் தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துடலாம். இப்போ வந்து வடை ரெடி ஆயிருச்சு. வடை போட்டாச்சுங்க, வடை வெந்துட்டுருக்கு. இந்த அடுப்பில் வந்து கச்சாயம் வெந்துட்டுருக்குது. இதில் வந்து பாயாசம் ரெடி ஆகிட்டுருக்குது. இது எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்குது சாமி கும்பிட்றதுக்கு. அப்பளம் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. வடை கச்சாயம் எல்லாம் ரெடி ஆயிருச்சு. ஒயிட் ரைஸ் ரெடி ஆயிருச்சு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் ரெடி. ரசம் ரெடி ஆயிடுச்சு. அவரைக்காய் ரெடி. இதில் வந்து புளி குழம்பு வச்சுருக்கோம். பீக்கங்காய் ரெடி. இது எல்லாமே செஞ்சாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம சாமிக்கு படைச்சிடலாம். மூணு வகை பொரியல் செஞ்சுருக்கோம். சாம்பார், புளி குழம்பு ஒன்று, வடை, பாயசம், அப்பளம், கச்சாயம் எல்லாமே செஞ்சு வச்சுருக்கோம். இன்றைக்கி சனிக்கிழமை புரட்டாசி மூணாங்கிழமை சாமி கும்பிட்றதுக்கு. இப்போ நம்ம மூணாவது சனிக்கிழமை சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. வாராய்க்கும் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. பிரசாதங்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. போய் இலையில நம்ம சமைச்சது எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க. சாதம், சாம்பார், வடை, பாயசம், புளிக்குழம்பு, அப்பளம், கச்சாயம், மூணு வகை பொரியல் எல்லாமே நம்ம என்னென்ன செஞ்சோமோ எல்லாமே படப்பில் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ நம்ம தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட்டுடலாம். வாங்க.
கட்டிக்குச்சி சூடங்காட்டிட்டு சூடங்காட்டும். சாமி கும்பிட்டாச்சுங்க, சாப்பிட்டுலாம். என்னப்பா?